ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் 2024 அட்மிஷனை பற்றி தான். முக்கியமாக கட் ஆஃப் வந்து குறையுமா அதிகமாகுமா அப்படிங்கிற விழாவறியான ஒரு வீடியோ தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு டேட்டா அனலைஸ் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து ஒரு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக டேட்டா எடுக்கிறதுக்குள்ளே, ஐ மீன் ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு, நேற்று தான் ரிசல்ட் வந்தது. உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, நேற்றும் முந்தைய நேற்று ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயே நம்ம ஆளுகள்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களே காலேஜுக்கு. நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சிருங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரிசல்ட்டு வந்த உடனே பதட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க் வந்து கம்மியாயிருச்சுன்னு நினச்சி, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாருமே கூட்டம் கூட்டமாக காலேஜ் பண்ணிக்கணும். அந்த காலேஜுக்காரன் என்ன பண்ணிக்கிட்டான்னா, இதை சாதகமாக அமைச்சு டொனேஷனை 4 லட்சம் 5 லட்சம் பண்ணுறான், 5 லட்சம் 6 லட்சம் பண்ணுறாங்க. ஸோ மக்களும் வந்து பார்த்திங்கன்னா சீட் கிடைக்காமல் போயிருமோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறது எனக்கும் தெரியல. இது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக போச்சு காலேஜுக்கு. பட் யாரையும் இப்போ தப்பாக இல்லை, நான் சொல்லலை. மக்கள் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் நமக்கு நடத்துகிற கவுன்சிலிங் அது கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அழகான காலேஜை எடுத்துடலாம். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. எனிவே அது உங்கள் இஷ்டம். பட் இருந்தாலும் இந்த கட் ஆஃப் எந்தளவுக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால், tneonline.org இந்த கட் ஆஃப் வந்து பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நேற்று சொல்லிக் கொடுத்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்துருங்க, எப்படி கட் ஆஃப் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் இந்த வருஷம் கட் ஆஃபும் சேமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு துல்லியமாக எப்போ தெரியும் அப்படி தெரியுங்களா, நான் சொல்கிற டேட்டாவோட துல்லியமாக கவர்மெண்ட் டேட்டான்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போ தெரியுமா வரும், நமக்கு ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று வரும். ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், ஜூலையில் தான் வரும். ஜூலையில் தான் ரேங்க் லிஸ்ட் வரும். ஜூலையில் தான் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரை கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கரெக்டாக தெரியும். ஸோ இப்போதைக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் 633 பேர் சென்டம், ஆனால் அதே போன வருஷம் 812 பேர் சென்டம். இந்த இடத்துல டிப்பு தெரியுது. கெமிஸ்ட்ரியில் 471 சென்டம். பட் பாருங்களேன் எவ்வளோ நம்பருன்னு, 3999 பேர் சென்டம். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது இந்த 200 கட் ஆஃப் எடுக்கிறவன் இந்த 99 இந்த ரேஞ்சில் இருப்பான். ஸோ அந்த 200 கட் ஆஃப் எடுக்கிற இந்த வருஷம் கம்மியாகும். மேக்ஸில் 2587 பேர் சென்டம், ஆனால் மேக்ஸில் 690 பேர் தான் சென்டம். எங்கன்னா 2023. இதனால தான் போன வருஷம் கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போ இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேரியேஷனும் இருக்காது, சின்ன மைனூட் வேரியேஷன் தான் இருக்கும், ஆனால் டிக்ரீஸ் தான் இருக்குது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ tneonline.org நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு காலேஜில் பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி வைஸ் பார்த்து வச்சுக்கோங்க, எவ்வளோ கிடச்சிருக்கு, லாஸ்ட்டு மார்க் தானது, எவ்வளோ மார்க்குக்கு அது கிடச்சிருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு உங்களுடைய கட் ஆஃப் வச்சு மேட்ச் பண்ணுங்கள். நமக்கு இது கிடைக்குமா, கிடைக்கும் தெரிஞ்சால் எழுதுவீங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கிடைக்கும் தெரிஞ்சால் மட்டும் எழுதி வைக்காதீங்க, கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் அது வந்து வச்சுக்கோங்க ஆப்ஷனில். சாய்ஸ் ஃபில்லிங்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே, சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போது கட் ஆஃப் பற்றி பேசிடுவோம். ஸோ அதனால் மூணு விதமாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம கட் ஆஃபும் கீழே, இப்போ நான் 132 வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜில் 125 கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த காலேஜை ஷுவராக எழுதி வைங்க. அந்த மாதிரி எழுதி வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 200-195 வரைக்கும் 0.5 டிக்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட சேம் தான். 0.5ங்கிறது ஒரு 500 பேர் அந்த மாதிரி பக்கம் ஒரு வேரியேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். 195-190 வரைக்கும் டிப் இருக்குது, 0.5 மார்க், சரிங்களா? 0.5 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 190-170 வரைக்கும் சேம் தான். அது என்ன செய்யும்னா, ஒரு மார்க் தான் கம்மியாக இருக்குது. அடுத்தது 170-150 வரைக்கும் 1.5 வரைக்கும் லைட் டிஃப்ரென்ஸ், அந்த 0.5ங்கிறது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 1.5 150-120 சேம் தான், போன வருஷம் மாதிரியே தான். அண்ட் 120-180 முடி சேம் தான். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சேம் அப்படிங்கிறதுனா போன வருஷம் மாதிரியே தான் இருக்குது. மேபி இந்த இடத்துல வேணா 0.5 மேபி எதாவது டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 200-195 அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 196.5 கிடச்சிருக்கு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், 196.5 கிடச்சிருக்குன்னா
இங்கே நான் 0.5 டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வருஷம் நமக்கு 196 கிடைக்கும். இவ்வளோதான், இதுதான், இப்படி தான் அந்த டிஎன்இஏ ஆன்லைன் இப்போ பார்த்து எழுதி வைக்க சொன்னேன். அடுத்தது 195 இப்போ எஸ்எஸ்என் காலேஜில் இன்னொரு பேஜுக்கு சொன்னேன், இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு 190 போன வருஷம் கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த வருஷம் வந்து 189.5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது கம்யூனிட்டி அடிப்படையில், பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி. ஸோ இது வந்து பொதுவான ஒரு டிக்ரீஸ். ஸோ இதை வச்சு அனலைஸ் பண்ணி டிஎன்இஏ ஆன்லைன் .org கட் ஆஃப் எப்படி பார்க்கணும் சொல்லி கொடுத்துல, அதில் போய் கட் ஆஃப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எழுதி வைங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காது. தயவு செய்து நான் சொல்கிறேன், போன வருஷம் என்ன நடந்ததுன்னா சிவில் மெக்கானிக்கல் அந்த கோர் பிரான்ச்சஸ் சீட்டு ஏடிஎஸோட ஆபத்து என்னன்னு தெரியாமல் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க. அதுக்கு ஒரு வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய இவர் அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர் வைஸ் சான்சலர் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார். அந்த பேட்டியை மெர்ஜ் பண்ணி அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நான் வந்து மத்தியானம் வரும் இல்லைனா சாயங்காலம் வந்து வீடியோ, நீங்கள் அதை பாருங்கள். ஏடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, எடுத்தால் தப்பிச்சிரும் அப்படின்னு கிடையாது. அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளும் இருக்குது அண்ட் ஆல்சோ நல்லதும் இருக்குது. ஏன் சார் பயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் என்னாகும்ட்டு அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும், இப்போ கட் ஆஃப் எந்தளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுருக்கும். அண்ட் சேம் லைக் போன வருஷம் மாதிரி தான், லைட் ஒரு வேரியேஷன்ஸ் தான். அது இந்த வேரியேஷன்ஸை நான் உங்களை பார்க்க வச்சேன். ஸோ தயவுசெய்து இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட்டம் கூட்டமாக போய் நிற்காதீங்க. அதை காலேஜ் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஃபீஸை தாறுமாறாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. நீங்களும் சம்பாரித்த காசு ஃபுல்லாக அங்கே போய் கொடுக்குறீங்கிறத தெரியுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இட்ஸ் எ கிரேட் ஆஃபர் கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது. ஏன் புரியல, நீங்கள் போய் சேர்ந்துட்டு அங்கே யார் சேருவா, கம்மி கட் ஆஃப்காரங்கள்லாம் வந்து அழகாக சேர்ந்துட்டு போயிடுவாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் சார், திடீர்னு காலேஜ் எங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னு நீங்கள் தருவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. காலேஜ் கிடைக்கலையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்தால் வாழ்க்கையா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. ஏடிஎஸ் தான் வாழ்க்கையா? ஸோ என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமே நீங்கள் போய் சேர்றீங்க. யாரோ சொல்கிறாங்க, பசங்களாம் எடுக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஏடிஎஸ் ஃபேமஸு, சைபர் செக்யூரிட்டி ஃபேமஸு, சிஎஸ்சி ஃபேமஸு, எல்லாருமே எடுக்கிறாங்க, நம்மளும் எடுத்துடலாம். எனக்கு ஒன்றும் புரியலிங்க. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொதுவாகவே நம்ம வந்து ஒரு சாயங்காலத்துக்குள்ள அந்த வீடியோ போடுவோம். அப்போ உங்களுக்கு புரியும் நீங்கள் அந்த கோர்ஸ் எடுக்கிறதா வேணாமா அப்படின்னு. அந்த கோர்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லலை, உனக்கு தனித்துவமாக ஸ்கில் இருக்கா, உன்னால் முடியுமா? இப்போது ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு மேக்ஸ் தான் வரும்னா நான் மேக்ஸ் தான் நல்லா படிப்பேன், நான் போய் தமிழ் இங்கிலீஷ் நல்லா படிக்க மாட்டேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா வரும்னா எனக்கு மேக்ஸில் கம்மியாகும். ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு பையன் என்னென்னா எல்லாத்துலேயுமே நல்லா படிப்பான், ஒரு பையன் கம்ப்யூட்டர் கோடிங் நாலேஜ் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு வச்சுருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தா அந்த லைனில் போங்க. எல்லாரும் போகிறாங்கன்னு சொல்லி நீங்களும் போய் விடுகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரி விடுங்க, அதை பற்றி தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். எப்படி பார்க்கணுங்கிறதும் சொல்லி கொடுத்தேன். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு பயத்தை விடுங்க, நமக்கு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி கவலையே வேண்டாம், எவ்வளோ கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ட் பிசி ஓசி பிசிஎம் பிசிஎம்மும் தப்பிச்சிங்க, ஒன்றும் சொல்ல. எம்பிசியும் கூட ஒரு மாதிரி இருக்கும், பிசிஎம் தப்பிச்சிங்க, ஏதோ ஒன்று சீட் கிடச்சிரும். அந்த ஓசி பிசிக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி கிடைக்காமல் போயிடாது, கிடைக்கலைனாலும் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்னா சும்மாவா, நம்ம பண்ணி பார்க்குறத அதை சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.